MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888 இந்த ஆட்சியை வந்து எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே குறிப்பிட்டது இருக்கு. காவல்துறை என்பது முதலமைச்சர் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதலமைச்சர் என்ன தூங்கிட்டு இருந்தாரா இவ்வளவு நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புது. அந்த அளவுக்கு நாங்க வந்து நிவாரணம் கொடுத்து வாயடைச்சு வச்சிருவோம், 10 லட்ச ரூபாய் 15 லட்ச ரூபாயை கொடுத்து இந்த மாதிரி தப்பு நடந்ததுன்னா யாரையும் பேச வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இந்த கலாச்சாரம் மரணம். ஐயா அப்பாவு அவர்கள் வந்து பேசிய விதம் வந்து உண்மையாகவே ஜனநாயகத்துக்கு புறம்பானதோ சராசரியான மக்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கும். சட்டசபையினுடைய மரபுகளை மீறி செயல்படுறாங்க, அவை விதிகளை வந்து இவங்க இந்த மாதிரி மீறிட்டு இருந்தாங்கன்னா கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எச்சரிக்கையை வந்து என்ன விதியை மீறினாங்க நீங்க தான் சொல்லணும். அதாவது எதிர்கட்சியினுடைய எந்த குறிப்புகளும் பதிவேற்றமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்ப எதுக்கு எதிர்கட்சி? உண்மையாகவே சீமான் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போறதாக இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பு கட்சி தொடங்கிய நடிகர் விஜயில இருந்து விசிக வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இல்ல இங்க நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த மக்களை மதுவுக்கு அடிமையாக்கினவர்கள் யாரு? டாஸ்மாக்ல விற்கப்படக்கூடிய இந்த மதுக்களும் ரொம்ப நல்லதெல்லாம் கிடையாது. கள்ளச்சாராயம் என்பது ஒரு ஷார்ட் பீரியட்ல மக்களை கொள்ளுது அப்படின்னா டாஸ்மாக்கின் மதுபானங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம்ல மக்களை கொலை பண்ணுது அப்படிங்கறதுதான் 1973 செய்தித்தாளெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. நாங்க வந்து மதுவிலக்கு அமல்படுத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதி அன்னைக்கே கொடுத்தாங்க. இன்னைக்கு 2024 இருக்கும். இன்னைக்கும் அக்கா கனிமொழி அவர்கள்கிட்ட போயிட்டு மைக்க நீட்டினா அவங்க சிரிச்சுட்டு இந்த பக்கம் கடந்துடுறாங்க. அறிவிக்கக்கூடிய இந்த தொகை என்னத்தை பிரதிபலிக்குது அப்படின்னா அவங்களுடைய தவறை மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணமோ இல்ல அதுக்கான ஒரு நகர்வோ அதுக்கான ஒரு செயல்பாடோ அப்படிங்கறதுதான் இயல்பா எல்லாருக்கும் தோணும். குவைத்ல வந்து தமிழர்கள் ஒரு 5 பேர் இறந்த தீ விபத்துல இறந்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது. அவர்களுடைய நிவாரண நிதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4 லட்சமோ 5 லட்சம் 5 லட்சம் அந்த அளவுக்கு தான் போச்சு கொடுத்தாங்க. ஆனா இங்க சாட்டை வலைவழியர்களுக்கு வணக்கம். நம்முடைய இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமிகு பாத்திமா ஃபர்கான் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்ல கள்ளக்குறிச்சி இஷ்யூ, அது ஒரு தமிழ்நாட்டில் பூதாகரமாக ஒரு 4 நாட்களாக பேசப்படுற விஷயமாக இருக்குது. சட்டப்பேரவையிலுமே ரொம்ப முக்கியமான அமளியாக அது தொடர்ந்துருக்கு. முதல்ல நாம் தமிழர் கட்சி இதை வந்து எப்படி பார்க்குது? ஏன்னா இதன் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் கூட நாம் தமிழர் இதற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அது தொடங்குது. ஆதரவான நிலைப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனநிலையாக தான் இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஏதோ இயற்கையாக மரணம் அடைஞ்சிட்டாங்க, இல்லை அவங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படியெல்லாம் கிடையாது. கள்ளச்சாராயம் மருந்தி மரணம் அப்படிங்கிறது தான் செய்தி. ஒருத்தவங்க 2 பேர் இறக்கலை, ஒரு 2 நாட்களில் 34 பேர், 42 பேர், 50 பேர், இன்னைக்கு 60 பேர் வரைக்கும் இறந்துருக்குறாங்கிற செய்தி வந்து உண்மையாகவே வந்து அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கள்ளச்சாராயம்னா என்ன? சாராயத்தை டாஸ்மாக் அரசு எடுத்து நடத்தி அரசு வித்துச்சு அப்படின்னா அது டாஸ்மாக் சாராயம். அவங்களுடைய கொட்டேஷனில் சொல்லணும் அப்படின்னா அது நல்ல சாராயம்னு சொல்கிறாங்க. அதுவே எந்த ஒரு கண்ட்ரோலுக்கு உட்பட்டு இல்லாமல் தனிநபர் வந்து செஞ்சாங்க, அவங்களா காய்ச்சி விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா அது கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே மெத்தனால் ஆல்கோஹால்ங்கிறது ஈத்தைல் ஆல்கோஹால், இதில் மெத்தனால் அதிகமாக போகிறனால அது மெத்தனால் ப்ளஸ் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து கலக்கும்போது அது விஷச்சாராயமாக மாறுது அப்படிங்கிறத சில மருத்துவர்கள்லாம் பேசி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது இது தெரிஞ்சே செய்யப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்து வருது. அதை விட முக்கியமான ஒரு கேள்வி ஒரு சராசரி மக்களாக நமக்கு என்ன எழும்புது அப்படின்னா யாரோட கண்ட்ரோலில் இந்த தமிழ்நாடு இருக்குது? அரசு தானே நம்மளை காப்பரனாக இருந்து நம்மளை வந்து ஒரு எலக்டோரல் சிஸ்டம் இந்த சிஸ்டம்குள்ளே இந்த மக்களை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குது? எதுக்கு அவர்களை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அமைச்சர் பெருமக்களாக இல்லை முதலமைச்சராக இல்லைனா ஒவ்வொரு எம்எல்ஏஸும் எம்பிஸும் எதுக்கு தேர்வு செய்து அனுப்புகிறோம்? நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இவர்கள் நமக்கு ஒரு காப்பரனாக இருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஆனால் தொடர்ச்சியாக இத்தனை மரணங்கள் 2 நாட்களில் 60க்கும் இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் கவுண்ட்ல இல்லாத எத்தனையோ பேர் இறந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது யாருனுடைய கையாளாகாத தன்மை, யாருனுடைய அஜாக்கிரதை, இதெல்லாம் வந்து மக்களுக்கு இயல்பாக வரக்கூடிய கேள்வியா இருக்கும். இப்போ இதெல்லாமே வந்து ஒரு அசம்பாவிதம், அரசனுடைய கட்டுப்பாட்டை மீறிய ஒரு குற்றம், அரசின் தோல்வி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் மற்றொரு பக்கம் நாம் அதன் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு பார்த்தா
மக்கள் வந்து குடிச்சிட்டு செத்துட்டாங்க, அதனால அவங்கள பார்க்கணும் போகக்கூடாது, அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இழப்பீடும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதை வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் இல்லை. நேரடியாக அந்த பார்வைக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏன் வந்து இது அவசர அவசரமா மூடுறதுக்கு இந்த அரசு பாக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தோணுது. இப்ப கள்ளச்சாராயம் குறிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு உடனடியாக நீங்க அறிவிக்கிறீங்க 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன கேக்குறோம், எத்தனையோ பேரிடர் வந்திருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் சரி, இங்க பலருக்கும் வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த தூத்துக்குடியில நம்மளுக்கு நடந்ததெல்லாம் தெரியும், சென்னையிலயே வந்து பெரிய மழை அதனால வந்த பேரிடர்லாம் நம்மளுக்கு நினைவு இருக்கு. அதே மாதிரி போன ஆண்டெல்லாம் வந்து ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு அத்லீட்டுக்கு கால் அப்படியே ஆம்பியூட் பண்ணாங்க, அந்த செய்தியெல்லாம் வந்தது. ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன சொல்றது, அந்த அரசு மருத்துவர்களுடைய ஒழுங்கான கவனிப்பு இல்லாம அந்த குழந்தைய இறந்து போன செய்தி எல்லாம் கேட்டோம். எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை செய்ததையும் நம்ம கேட்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு லைஃப்ல நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதை எப்படி இந்த அரசாங்கம் பார்த்துருக்கு, அவங்களுக்கு எப்படி நிவாரண தொகை கொடுத்துருக்கு, அவங்களுக்கு எப்படி ஆறுதல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த தட்டில் வச்சு பார்க்கணும். அதே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக கள்ளச்சாராயம் மருந்து மரணமடைந்த குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய அந்த தொகை என்னத்தை பிரதிபலிக்குது அப்படின்னா, அவங்களுடைய தவறை மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 எண்ணமோ இல்ல அதுக்கான ஒரு நகர்வோ அதுக்கான ஒரு செயல்பாடோ அப்படிங்கறதுதான் இயல்பா எல்லாருக்கும் தோணும். குவைத்ல வந்து தமிழர்கள் ஒரு 5 பேர் இறந்த தீ விபத்துல இறந்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது. அங்க அவங்களுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அவங்களுக்கு இரங்கல் பதிவு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கும் அதே மாதிரி இரங்கல் சொல்லி அவங்க வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டுமே ஒன்னா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இன்னொன்னு, அவர்களுடைய நிவாரண நிதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4 லட்சமோ 5 லட்சம் போச்சு கொடுத்தாங்க. ஆனா இங்க இறந்த உடனே குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா அப்படிங்கிறத அறிவிச்சாங்க. இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு. அண்ட் பின்னாடி அவர்கள் இந்த தவறுகளை மறைப்பதற்காக, ஏன்னா இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வியாகத்தான் இந்த மரணங்களை நம்ம பார்க்க வேணும். ஏன் அப்படின்னா காவல்துறை என்பது அரசினுடைய நேரடி, அதாவது முதலமைச்சர் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முதலமைச்சர் என்ன தூங்கிட்டு இருந்தாரா இவ்வளவு நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புது. அதே மாதிரி நான் வந்து இந்த ஆட்சியை வந்து எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே குறிப்பிட்டது இருக்கு. அதாவது ஏன் குறை சொல்ல முடியாது அப்படின்னா, அந்த அளவுக்கு நாங்க வந்து நிவாரணம் கொடுத்து வாயடைச்சு வச்சிருவோம், 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாயை கொடுத்து இந்த மாதிரி தப்பு நடந்ததுன்னா யாரையும் பேச வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இந்த கள்ளச்சாராய மரணமும் அதற்கான நிவாரண தொகைகளும் இருக்கோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. இப்போ கடந்த முறை வந்து 40 அப்படிங்கிற அளவுல திமுக ஒரு பெரும் வெற்றியை பெற்றிருக்காங்க கடந்த தேர்தலில். அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பெரிய பொறாமையை ஏற்படுத்திருச்சு அதிமுகவுக்கு. அதனால அதிமுக வேணும்னே சட்டசபையில் அமளியில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறாரு. சபாநாயகர் அப்பா அவர்களுமே என்ன சொல்றாருன்னா, மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, இது அரசின் தோல்வி அல்ல, இது மக்களுடைய தவறு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் இல்ல. அன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது அதிமுகவை வந்து வீழ்த்துவதற்காகவே அந்த மாதிரியான ஒரு 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 புரளிய இல்லைன்னா ஒரு ஒரு அக்கப்போரை வந்து சட்டமன்றத்துக்குள்ள ஏற்றுனாங்கன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அவர்களுடைய நோக்கம், அதிமுகவுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு கள்ளச்சாராய மரணத்தை தார்மீகமாக எதிர்கட்சியாக இருந்து அவர்கள் எதிர்க்கிறார்கள், அதற்காக முள்ளக்க வந்து எதிர்வினையாற்றாங்கன்னு பார்க்க முடியுது. ஆனா அப்பாவு அவர்கள் வந்து பேசிய விதம் வந்து உண்மையாகவே ஜனநாயகத்துக்கு புறம்பானதோ அப்படிங்கிறது தான் என்னை போன்ற சராசரியான மக்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கும். அதாவது எதிர்கட்சியினுடைய எந்த குறிப்புகளும் பதிவேற்றமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம், அப்ப எதுக்கு எதிர்கட்சி, எதுக்கு இத்தனை எம்எல்ஏவை எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்து அவர்களை உள்ள சட்டமன்றத்துல அனுப்பி வச்சிருக்கிறாங்க, மக்களாகிய நாம தானே தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். இல்ல, அதிமுகவினர் வந்து சட்டசபையினுடைய மரபுகளை மீறி செயல்படுறாங்க, சட்டசபையினுடைய விதிகளை வந்து மீறி செயல்படுறாங்க, அவை விதிகளை வந்து இவங்க இந்த மாதிரியே மீறிக்கிட்டு இருந்தாங்கன்னா கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ன்ற எச்சரிக்கையை வந்து என்ன விதியை மீறினாங்க நீங்க தான் சொல்லணும். முதல்ல வந்து கேள்வி நேரம் தான் தொடங்கப்படணும், கடைசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து 0 ஹவர்ல எல்லா விவாதங்களையும் கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் எழுப்பலாம். ஆனா முதல்லயே வந்துட்டு கேள்வி நேரத்தை ஒத்தி வைங்க, முதல்லயே வந்து 0 ஹவர் வேணும்னு கேக்குறது வந்து ஒரு நியாயமா இருக்கும். அதாவது அதிமுக அதை கேட்டுருச்சு, அதனால அது தவறு அப்படிங்கிறாரு. எப்படியோ ரெண்டுமே நடக்கதானே செய்யும், 0 ஹவரும் க்வெஸ்சன் ஹவரும் ரெண்டுமே நடக்கதானே செய்யும். அப்போ அதுல வந்து அதனாலயே உங்களுடைய குறிப்புகள் எதுவுமே பதிவேற்றம் செய்யப்படாதுங்கிறது என்ன விதத்துல நியாயமா இருக்கும்? அங்க வேற என்ன சப்ஜெக்ட் இருக்கு? இப்போ சட்டமன்றத்துல பேசுறதுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கு? மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தானே சட்டமன்றம், அதற்கு தீர்வு கொண்டு வரதுக்கு தானே எம்எல்ஏஸும் எம்பிஸும்.
ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்வியாக இருக்குது, நார்மலான ஒரு க்வெஸ்டனாக இருக்குது. இப்போ சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்புலேருந்து ஒரு பெரிய கோரிக்கை எழுப்பப்படுது. கட்சி சார்பிலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க சிபிஐ விசாரணை தேவைன்னு உங்கள் கட்சி நினைக்குதா? ஆனால் அந்த திங்க் வந்து சிபிசிஐடியுடைய விசாரணை போதாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அல்லது அந்த நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கு? இவ்வளவு படிநிலைகள் இருக்கு, இவ்வளவு பியூரோக்ரட்ஸ் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு குற்றம் நடக்குது, ஏதாவது ஒரு தவறு இந்த சமூகத்துல நடக்குது அப்படின்னா அதனை தொடர்ந்து ஒரு 2-3 நாட்கள் வந்து செய்தித்தாள்கள்லயும் ஊடகங்கள்லயும் செய்திகள் பரவலா வரும். நாங்க இத்தனை லிட்டர் பிடிச்சோம், நாங்க இத்தனை போட்டு இத்தனை கிலோகிராம் ஆஃப் கஞ்சாவை பிடிச்சோம், இத்தனை செஞ்சோம் அப்படிங்கிற 2 நாட்களுக்கு செய்தி ஒட்டி வரும். அதுக்கு இப்ப கூட நம்ம பாக்குறோம், திருச்சியில பிடிச்சோம், கள்ளச்சாராய மரணங்களை ஒட்டி வரக்கூடிய செய்திகள் வந்து இது ஃபுல்லா இந்த கள்ளச்சாராயத்தை இத்தனை லிட்டர் பிடிச்சோம், அத்தனை லிட்டர் பிடிச்சோம் அப்படிங்கிற செய்திகள் வருது. அதற்கப்புறம் அப்படியே அது மூடி மறைக்கப்படுது. என்ன சொன்னாரு கடந்த முறை மரக்காணத்துல 28 பேர் இறந்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, இரும்பு கரம் கொண்டு நாங்கள் வந்து இதை வந்து தகர்ப்போம் தடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 60 பேர் இறந்துருக்கிறாங்களே 2 நாட்கள்ல கள்ளச்சாராயம் இருந்து, என்ன என்ன இதுக்கு என்ன என்ன மாதிரியான நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்து. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், அங்க கள்ளக்குறிச்சியினுடைய சேர்மேனாக இருக்கக்கூடிய அந்த திமுக சேர்மனாக இருக்கக்கூடியவர் சொல்றாரு, 10 ஆண்டுகள் அதிமுகவோட ஆட்சியில தான் இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற நபர் வந்து 25 ஆண்டுகளாக வந்து கள்ளச்சாரம் காய்ச்சிட்டு இருந்தாராம். அப்ப வந்து 75 கேசுகள் போடப்பட்டிருக்கு அவர் மேல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் அவர் காய்ச்சாம இருந்திருக்காரு, திருப்பியும் காய்ச்சாரு. இவ்வளவு செய்திகள் உங்களுக்கு தெரியுது. ஆனால் அதற்கான என்ன நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு யதார்த்தமா எழும்புது. அதே மாதிரி ஒரே ஒரு கேஸ் தான் இன்ன வரைக்கும் போட்டிருக்கிறாங்களாம் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு. அப்போ யாருக்கான ஆட்சிங்க நடக்குது? அப்ப அவர் தான் குற்றவாளின்னு தெரியுது, அவர் ஏற்கனவே இந்த மாதிரி தவறுகள் செய்தவர்னு தெரியுது, அவர் ஒரு முறை 15 நாட்களும் ஏதோ வந்து ரிமாண்ட் பண்ணிட்டு திருப்பி வெளியே விட்டுருக்கீங்கன்னு தெரியுது. அப்ப அவர் கண்காணிப்புல தானே இருந்திருக்கணும். சும்மா ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டாலே தேடி தேடி பிடிச்சு குண்டர் சட்டம் வரைக்கும் பாய்ச்சக்கூடிய இந்த அரசு இவ்வளவு சமூகத்துக்கு புறம்பாக நடத்தக்கூடியவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்குது? மக்களுக்கு என்ன உத்தரவாதம்? நீங்க உண்மையாகவே மக்களுக்கு காப்பரனாக இருக்கிறீங்க, இல்ல மக்களுக்கான பாதுகாவலர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல என்ன உத்தரவாதம் இருக்கு? இது எல்லாமே பொய்ப்பிக்கப்படுது. அப்போ இவர்களுடைய எண்ணமும் நோக்கமும் மக்கள் நலனை சார்ந்தது அல்ல, வெறும் அவங்களுடைய பாக்கெட்ஸை நிரப்புவதற்கான ஒரு அரசு தான் இங்க இருக்கு அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரியுது. அதாவது டாஸ்மாக்ல வித்து வரக்கூடிய இந்த பணத்தை வைத்து இந்த அரசு நடக்குது அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அது போக இந்த மாதிரி கள்ளச்சாராயம் கஞ்சா இதனை வந்து இந்த புழக்கத்தில் விட்டு அதில் வரக்கூடிய கமிஷனை வைத்தும் இந்த அரசு நடக்குதோ அப்படிங்கிற கேள்விதான் சராசரியான எல்லா மக்களுக்கும் எழும்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து, நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முதற்கொண்டு வைக்கிறாரு, நான் அங்கே போக மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காருன்னு சொல்லப்படுது. உண்மையாகவே சீமான் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகிறதாக இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பு கட்சி தொடங்கிய நடிகர் விஜயிலிருந்து திமுகவுடைய தோழமை கட்சியாகவும் கூட்டணி கட்சியாகவும் இருக்கக்கூடிய விசிகா வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இல்லை இங்க நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இந்த மக்களை மதுவுக்கு அடிமையாக்கினவர்கள் யாரு? இந்த மதுவுக்கு அடிமையாக்கினது இந்த அரசு தான். மக்களை வந்து மந்தைகளாக நினைத்து அவர்களோட மூளையை மழுங்கடிக்க செய்து அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து எவ்வளவு கஷ்டம் துன்பங்கள் இருந்தால் அவங்க ஒவ்வொரு நாளும் மது பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக மாறியிருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், கஷ்டம் இருந்தால் தானே அதிகமான பேர் மது கடைக்கு போகிறாங்க? அது ஒரு நீங்கள் சர்வே எடுத்தால் தெரியும். என்னுடைய அனுமானத்தில் நான் சொல்கிறேன், இப்போது எனக்கு கஷ்டம் துன்பம் துயரம் அப்படின்னா தான் ஒருத்தன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு வந்து போகிறான். அப்படி இருக்கும்போது இந்த மதுவுக்கு அடிமையாக்கினது இந்த அரசு தான் காரணம். ஏன்னா இங்கே சமூகத்தில் அவ்வளோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, கடன் சுமை இருக்குது, எப்படி என் குழந்தைங்களை படிக்க வைக்கணுங்கிற இந்த கவலை இருக்குது, நான் எப்படி கரண்ட் பில்லை கட்டுவேன், எப்படி வீட்டு வாடகை கட்டுவேன், எப்படி நான் எப்படி என்னுடைய அன்றாட தேவைகளை பார்ப்பேன், இந்த ஒரு மாதத்தை நான் எப்படி கடப்பேன், அடுத்த மாதம் பிறக்கிறதுக்குள்ள திருப்பி அடுத்த சுமை ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சுமைக்குள்ள தள்ளி இருக்கிறதும் இந்த அரசு தான். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்துல அவங்க அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. டாஸ்மாக்ல விற்கப்படக்கூடிய இந்த மதுக்களும் ரொம்ப நல்லதெல்லாம் கிடையாது. இது ஷார்ட் ரன்ல கள்ளச்சாராயம் என்பது ஒரு ஷார்ட் பீரியட்ல மக்களை கொள்ளுது அப்படின்னா, டாஸ்மாக்கின் மதுபானங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம்ல மக்களை கொலை பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய தலைமுறை இணைப்பாளர் சீமானவர்கள் எப்போதும் குறிப்பிடுவது போல, குண்டு போட்டு கொலை பண்ணுவது மட்டும் கொலை கிடையாது,
குடிக்க வச்சு கொலை பண்ணுவதும் கொலை தான் அப்படிங்கிறத தான் நான் வந்து இங்கே வந்து ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். இது எல்லாத்துக்கும் அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். மதுவை வந்து படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டு வரக்கூடிய இந்த அரசு 1973 செய்தித்தாளெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. நாங்கள் வந்து மதுவிலக்கு அமல்படுத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை அன்னைக்கே கொடுத்தாங்க. இன்னைக்கு 2024 இருக்கும், இன்னமும் அவர்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி அந்த அறிக்கை பத்திரத்தில் 360 வந்து மதுவை முழுமையாக ஒழிப்போம் படிப்படியாக குறைப்போம் அப்படிங்கிற எல்லா வாக்குறுதிகளும் இன்னும் வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் அக்கா கனிமொழி அவர்கள்கிட்ட போயிட்டு மைக்கை நீட்டினா அவங்க சிரிச்சுட்டு இந்த பக்கம் கடந்துடுறாங்க. ஆனால் அவரே பலமுறை பதிவு செய்திருக்கிறார், தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக ஆகுறாங்க, அதற்கு காரணம் இங்கே குடிப்பழக்கம் அதிகமாகுது. குடிப்பழக்கம் அதிகமாகுதுன்னா அதற்கு காரணம் யாரு? மதுவை விற்கக்கூடியவர்களால தான் இல்லையா? அண்ட் மோரோவர் நீங்கள் டார்கெட் வச்சு விற்கிறீங்க, இந்த வருஷம் 45,000 கோடி அப்படின்னா அடுத்த ஆண்டுக்குள்ளே 50,000 கோடி வரைக்கும் நம்ம வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டை நீங்கள் வகுக்கிறீங்க. அப்போ அதையும் தாண்டி உங்களுடைய கட்சிக்காரர்களே மதுவாளிகளை வைத்து நடத்துறீங்க. அதில் அவ்வளவு முறைகேடுகள் நடக்குது, அந்த பாட்டிலில் முறைகேடு நடக்குது, தரத்தில் அந்த குவாலிட்டியில் முறைகேடு நடக்குது. இப்படி எல்லா விஷயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய கமிஷனுக்காக கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் அப்படிங்கிறது அவர்களுடைய திமுக வந்து மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. 2016 நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்து பிரதான வாக்குறுதியாக என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரே அடியாக மதுவிலக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதன் அடிப்படையில் 2016 அவங்க தோத்துட்டாங்க, மக்கள் எங்களை ஏத்துக்கல, அந்த வாக்குறுதி மக்களுக்கு பிடிக்கல, அதனால எங்களை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இப்போ இவங்க அறிவிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட. அதாவது உங்களுக்கு வாக்கு செலுத்துறவங்களுக்கு மட்டும்தான் நான் நல்லது பண்ணுவேன், மற்றவங்களுக்கு நல்லது பண்ண மாட்டேங்கிறதுக்காண்டி உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கலை. நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா சமரசம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்குமான ஒரு அரசாக நீங்கள் நடந்துக்கணும் முதல்ல. அதே மாதிரி 2011 என்ன நடக்குது அப்படின்னா அதிமுக வந்து பெரும்பான்மையான வாக்குகளை வெற்றி பெறுது, 203 சீட்டுகள் வெற்றி பெறுறாங்க கூட்டணியோட. 2011 திமுக எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தையை இழக்குது, அதிமுகவோட கூட்டணி வெற்றி பெறுது. அந்த தேமுதிக திமுகவிட அதிக வாக்குகள் பெற்று அதிக இடங்களை பெற்றனால அவர்கள் எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுகிறார்கள். ஆனால் அதையே அவர்கள் வந்து ஒரு துடுப்பா பயன்படுத்தி அடுத்த தேர்தலில் நாங்கள் வந்து உறுதியாக மதுவிலக்கு வந்து அமல்படுத்துவோம் அப்படிங்கிற சொன்னதை வச்சுதான் மக்கள் அவர்களை வெற்றி பெற செய்கிறாங்க. ஆனால் அதை நிறைவேற்றுச்சா திமுக? அப்போ இவர்கள் வந்து மக்களுக்கானவர்கள் இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் ப்ரூவ் பண்ணுறாங்க. மக்கள் நலனை சார்ந்த அரசியலை இவர்கள் செய்யவே மாட்டார்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே திமுக பலமுறை ப்ரூவ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வை. இப்போ இறுதியான கேள்வி என்னென்னா எல்லா கட்சியுமே இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதாக அறிவிக்கிறாங்க. 22ஆம் தேதி ஒரு கட்சி, 23ஆம் தேதி ஒரு கட்சி, 24, 25 தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சியும் பாஜக தேமுதிக உட்பட எல்லா கட்சியிலுமே ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க, கள்ளச்சாராய மரணத்துக்கு சீமான் போக மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவங்க கபசூர குடிநீர் குடிச்சு அவங்க இறந்து போகல, அவங்க வந்து ஏதோ சாகசம் செய்து சாதனை செய்தெல்லாம் இறந்து போகல. இருந்தாலும் மற்றவர்கள்லாம் ஏன் போய் ஆறுதல் சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குடும்பத்துடைய நிலையை பார்க்கும்போது எல்லாருக்குமே பரிதாபமான ஒரு மனநிலை தான் இருக்கும். அதை தான் முதல்ல நம்மளுடைய தாட்டுக்கு முதல்ல வருது. அதனால எல்லாரும் போய் பண்றாங்க, போகவே மாட்டோமானா இல்ல. நாம் தமிழக கட்சியை சார்ந்த கள்ளக்குறிச்சி பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் அங்க போய் நல்லா விசாரிச்சிருக்காங்க, அவர்களுக்கு ஆறுதலாக பக்கத்துல நின்று அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. நாம் தமிழக கட்சியோட இளைஞர் பாசை ஒரு இணைப்பாளர், மாநில ஒரு இணைப்பாளர் எல்லாரும் போய் அவங்கள சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு நேரம் கிடைக்கும் போது வாய்ப்பு இருந்தால் செல்வார் அப்படிங்கறத என்னுடைய ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் உறுதியாக மது, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய கொள்கையில இதுவும் ஒரு கொள்கை, மது இருக்கக்கூடாது. இங்க மதுக்கு அடிமையாகி மக்களுடைய மூளை மழுங்கி மக்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு புறம்பாக இருக்கிறதற்கான முக்கிய காரணமே வந்து இந்த மதுவா இருக்கு. அதை ஒழிப்பதற்கு நாம் தமிழர் கட்சி முழுமையாக மக்களோட நிற்போம் அப்படிங்கிறது உறுதி. ஏற்கனவே பலமுறை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசை வந்து இந்த மது விளக்க வந்து தீவிரமாக எதிர்த்துதான் 2 முறை பல ஊர்களில் வந்து மது விளக்க வந்து, அதாவது சாரி, மதுக்கடைகளை வந்து உடைத்து இழுத்து மூடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசை மட்டுமல்ல ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து மது விளக்குக்காக ஒன்று கூடி நிற்போம், அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அதாவது கள்ளக்குறிச்சி மரணங்கள் அப்படிங்கிறது வந்து திட்டமிட்டு சிலரால் வந்து நடத்தப்பட்டிருக்கலாம், ஏன்னா சட்டமன்ற கூட்டத்தில் வர்றதுக்கு கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஒரு சிலர் ஒரு சதித்திட்ட கோட்பாடு மாதிரி வைக்கிறாங்க.
ஆமாம், காங்கிரஸ்னுடைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தான் குறிப்பிட்டிருந்தார். இதெல்லாம் அவங்க வந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் வேணா சொல்லலாம். அவர் மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் சிபிசிஐடி விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் மான நஷ்ட வழக்கு போடுன்னு சொல்லி சொன்னாரு. எம்எல்ஏக்கள் சொல்றாங்க, உதயசூரியன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்க பொது வாழ்க்கையில இருந்து விலகிடுவோம், இது எல்லாமே சொல்றதுக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க தப்பிக்க முடியாது, மக்களுடைய பார்வையில இருந்து இந்த ஆட்சியினுடைய கையாளாகாத தன்மை ஆன்டின் கம்பன்சி நல்லாவே வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்து போல, இந்த மெத்தனால்ங்கிற இந்த விஷயத்தை அவர்கள் வந்து காய்ச்சி, அவர்கள் வந்து மக்கள் அருந்தி இன்னும் பல பேர் கவலைக்கிடமா இருக்கிற வரைக்கும் அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு மேம்போக்கா நடந்துகிட்டதன் விளைவு தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த நாடே வந்து கொந்தளிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால இங்க திமுகவை இல்ல திமுகவின் கூட்டணி இருக்கக்கூடிய அத்துணை பேரும் ஏதாவது ஒரு சாயம் பூசி ஏதாவது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காண்டி எல்லா வேலைகளும் செய்வாங்க. ஆனா மக்கள் முட்டாள்கள் இல்லை அப்படிங்கறத தான் நான் இங்க ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். இப்ப கள்ளக்குறிச்சிக்கு வந்து சீமான் அவர்களோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களோ போயிருக்காங்கன்னு சொல்றீங்க, அது போகலன்ற விமர்சனம் ஒரு பக்கம், ஆனா அதே நேரத்துல நம்ம பரந்தூருக்கும் போகலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பரந்தூருக்கு யார் போகல, தொடர்ச்சியாக பரந்தூர் மக்களோட பரந்தூர் விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணக்கூடிய அத்துணை மக்கள் கூடயும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக கூடவே நிற்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மக்களோடு மக்களாக நின்று தான் அங்கே வந்து போராட்ட களத்தில் நிற்கிறோம். அது இல்லாமல் சாட்டை வலைவலியிலேருந்து கூட அண்ணன் அவர்கள் போயிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பிரத்யேகமாக ஒரு காணொலி எடுத்து போட்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் கூட சீமான் அவர்களை பார்த்து அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய போராட்டத்துக்கு பற்றி விளக்கிய சம்பவத்தையும் நான் நேற்று பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி கூடவே நிற்குது, மக்களோட மக்களாக நாம் தமிழர் கட்சி நிற்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். எங்களோட இருந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து நீங்க ரொம்ப நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.